இன்னும் ரெண்டு தெரு போக வேண்டியிருக்கு இவன் பண்றதற்கு இல்ல நாளைக்கு பெருசா வரணும். நல்லெண்ண மண்ணெண்ண விளக்கெண்ண எதிர்கட்சி தோட்டா எனக்கு என்ன வச்சிருக்காயா? சின்னத்துக்கு பேரு விளக்கா விளக்கு. அன்புக்கு ஓட்டு போட்டீர்கள் என்றால், ஃபார் எக்ஸாம்பிள் போடுற படத்தை, தண்ணீர் இல்லாமல் வறண்டு கிடக்கும் நம்ம ஊர் பச்சை பசல் என்று சீரும் செழிப்பு மிக்க ஊராக மாறிவிடும். மக்களே, ஏற்கனவே அப்படி இருந்த ஊரை தாண்டா இப்படி நாசம் பண்ணிட்டீங்க. எதிர்கட்சிக்காரர்கள் கூட்டத்தில் கலந்து விட்டதால் தயவு செய்து நம் ஆட்கள் அவர்களை வெளியனுப்பும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பெரிய மனுஷன் கேட்டார் ஒரு விஷயத்த, ஏண்டா நல்லா இருந்த ஊரை நாசமாக்கிட்டீங்களா? அவரை அடிச்சு ஹாஸ்பிட்டல் போட்டு போட்டாங்க. இந்த பெரிய படம் அணிஞ்சது கொள்ளை அடிக்கிறாங்க, அது மட்டுமா? வெட்டு குத்து ரத்தம் கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் மல்ட்ரு கொலை தற்கொலை சூசைட் இவ்வளவு பாயா பண்றது? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஆகா. When you cast your vote, you must put aside all of your personal preferences and think only about the welfare of your place. I'm not going to tell you who to vote for, but you must think carefully. Choose good people and elect them. எல்லாரும் மறக்காம ஓட் போடுங்க. நன்றி, வணக்கம். ப்ளீஸ் தேங்க் யூ. அதாவது அவர் என்ன சொன்னாருன்னா, அமெரிக்கா கருத்துக்கு அனுப்பல, நமது அன்புதான் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பார் என்று ஒபாமாவை தள்ளி இருக்கிறார். அந்த வெள்ளக்கார தம்பியை கூட்டு வந்து ஏதோ ஒபாமா பையன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வெள்ளக்கார தம்பியை பத்தி ஒரு உண்மை நான் சொல்றேன். அந்த ஆளு சுள்ளிமலையை சுத்தி பார்க்க வந்த என்னமோ சொல்லுவாங்களே, என்னடா டூரிஸ்டர், இவங்க அந்த ஆள்கிட்ட இருந்து பாஸ்போர்ட்டை பிடிக்கிட்டு சுத்தல விட்டுறாங்க. கேட்டா ஒபாமா பியன்றாங்க, ஆனா அவங்க அப்பா அம்மா அங்க தேடிக்கிறாங்க இவங்களுக்கு தெரியாது. எதிரியின் கோட்டையில் பெண் சிங்கமாக வந்து கொண்டிருக்கிறார். சகோதரி தென்னகத்தின் ஜான்சி ராணி உங்கள் முன் சற்று உரையாற்றுவார். நீ என்னடா பாதுகாக்க தாண்டா நீ பேசுமா? இது வரைக்கும் எங்க கட்சியில இருந்து யாரும் இங்க ஓட்டு கேட்டு வந்ததில்ல, யாரையும் நாங்க விட்டதில்ல. ஆனா நீங்க ஜாதி வித்தியாசம் எல்லாம் பாக்காம யாரு நல்லது செய்வாங்கன்றது மட்டும் பார்த்து ஓட்டு போடுவீங்கன்ற நம்பிக்கையில நான் இங்க வந்திருக்கேன். உங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நல்ல ஸ்கூல் இருக்கா? உங்க பசங்க எல்லாம் நல்லா படிச்சு பெரிய பெரிய ஊர்ல பெரிய பெரிய வேலைக்கு எல்லாம் போக வேணாமா? வேணாம். அதனால ஜாதி பாக்காம உங்க வீட்டு பொண்ணா நினைச்சு எனக்கு ஓட்டு போடுங்க. கும்பல் அகல அமைதி நிலவ வாக்களிப்பேன். உலகத்திலே எதிர்த்து நிக்கிற வேட்பாளரை சைட் அடிச்ச ஒரே அரசியல்வாதி நீ தாண்டா. யோ மாமா, அந்த பொண்ண பாத்தியா? திரும்பி பார்த்து எனக்கு கை காட்டிக்கிட்டே போது மாமா. கிழிச்சா அவ ஓட்டுக்காக கிளவன் கிளவில இருந்து சின்ன குழந்தை வரைக்கும் எல்லாத்துக்கும் கையாட்டுறாடா. அதை போய் சீரியஸா எடுத்துக்கிறிய? யோ யோ யோ, நீ எல்லாம் விளையாட்டு கூட நாலு நல்ல வார்த்தை பேச மாட்டியா? உன்னை எல்லாம் சவகாசம் வச்சிருந்தா உருட்ட மாறுதேன். அந்த பொண்ணு நம்ம ஏரியால வந்து ஓட்டு கட்டிச்சுல, அதுக்கு இருக்கிற தைரியம் நமக்கு வேண்டாம். அதனாலதான் இங்க வந்து பாட சொன்னேன். இங்க பாருங்க, தேங்க்யூ. நான் இங்க ஓட்டு கேட்க வரல. அதே எல்லாத்துக்கும் தெரியுமே. எதெல்லாம் எனக்கு தெரிந்து நடந்தது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாமல் தான் நடந்திருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேல் என் மீதுள்ள கோபத்தை எல்லாம்
ஒரு நிமிடம் ஒதுக்கி வைத்து விட்டு நன்றாக சிந்தித்து பாருங்கள். உண்மை என்னவென்று உங்களுக்கே புரியும். இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புறேன். இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. டேய் டேய் ஓட்டு கேள்றா, வந்தது அது தாண்டா. அந்தரிக்கு நமஸ்காரம். இப்படி மீர் அந்தர் கலசி மீ கோசரம் உழைக்கிறவங்களுக்கு விளக்கு சின்னத்துல போட்டி ஏண்டி. டேய் டேய் பட்ட சின்னமுடா, நம்ம சின்ன பட்ட சின்னமுடா. விளக்குன்னா தெலுங்குல பட்டாயா? போய் விளங்கி போச்சு. இறுதி சுற்றின் முடிவில் வேட்பாளர் அன்புச்செல்வன் 24,100 வாக்குகள் பெற்றிருக்கிறார். எதிர்த்து போட்டியிட்ட சைலஜா 24,101 வாக்குகள் பெற்று ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். காமராஜரையே தொக்கடித்த பூமி ஒன்னையும் விட்டு வைக்கலாம். மாமா கும்பல் ஏமாத்த முடியாதயா? இப்ப ஃபுல்லா எலக்ட்ரானிக். மாமா என்ன வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். என்னதான் நான் எலெக்ஷன்ல ஜெயிச்சாலும் நான் நினைச்சதெல்லாம் பண்ணணும்னா உங்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பா தேவை. ஏங்க இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா? என் ஒத்துழைப்பு எப்பவுமே உங்களுக்கு உண்டு. தோத்துட்டோன்னு உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? சச்சா, இதுல ஜெயிக்கணும்னு நான் என்னைக்குமே நினைச்சது இல்லைங்க. உண்மையிலேயே நீங்க ஜெயிச்சதான் எனக்கு சந்தோஷமே. ஆனா என்ன, கடைசி வரையும் நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்லைங்கிற ஒரே வருத்தம் தான். யார் புரிஞ்சுக்கல? அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு நான் அவ்வளவு தூரம் கோவப்பட்டும் நீ எதுவும் மனசுல வச்சுக்காம எங்க ஏரியாவுக்கு வந்து என்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்னியே. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், நீ சொல்ல வேண்டியதான் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. அதான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றேனே, அதுக்கு மேல என்ன சொல்லணுமா? அப்ப ஓகேயா? நான் எலெக்ஷன்ல தான் ஜெயிச்சேன், நீ என்னைய ஜெயிச்சிட்ட. சைலஜா.